Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. டகுல்.com-ல நம்ம இப்ப பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, சேவை மையத்துல அவங்க தேவை எப்படி ஃபில் பண்ணிக்கிறாங்கன்றத தான் பார்க்க போறீங்க. காமெடியா பார்த்து மகிழுங்க. காணாமல் போனதை கண்டுபிடிச்சு தர்றதுனால நமக்கு எவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கு. சேவை மனப்பான்மையோட செய்யறோம், 10 பைசா நம்ம விரும்புறதுல. இன்னைக்கு பிரஸ்ஸுக்கு என்னன்னு சொல்லிடலாம். ஹலோ, வணக்கம் சார். ஆமா ஆமா ஆமா, காணாமல் போனதை கண்டுபிடித்து தரும் மையம். முல்லை போட்டுக்கிடுங்க, போட்டோவை ஸ்டைலா போட்டுக்கிடுங்க, இந்த தலையை கோதிக்கிட்டு மருந்து போட்டுக்கோங்க. எனக்கு விளம்பரம் பிடிக்காது சார், சுத்தமா விளம்பரம் பிடிக்காது. மக்கள் தெரிஞ்சுக்கணுமேன்றதுனால தெரிஞ்சு வந்து வாங்கணும்ல. ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு சைக்கிள் வந்திருக்கு சார், சைக்கிளை தொலைச்சவங்களா வந்து வாங்கிக்க சொல்லுங்க, அடையாளம் சொல்லிட சொல்லுங்க. அதுக்கு அடையாளம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சைக்கிள் 2 வீலு 2 பெடலு, ப்ளூ கலர் சீட்டு போட்டுருக்கு, அப்புறம் வந்து ஃபேன் ஒன்று. ஆமாம், 3 ரக்கம் இருக்கும், 3 அடியில் சீலிங் ஃபேன், அந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இரும்பு இருக்கும். ஆமாம்மா, அவ்வளோதான் சார், அவ்வளோதான், எல்லாத்தையும் அமுச்சு விட்ருங்க. ஓகேவா, பக்காவை போட்டுருங்க சார், ஒரு பக்கம் ஸ்டேஜில் போட்டுருங்க, கலர் படமாக போடுங்க சார். இது விளம்பரத்துக்கு பணமா சார், நானே மக்களுக்காக சேவையா செய்கிறேன் சார், பார்த்து தரேன், வச்சுட்டா பார்ப்போம். விளம்பரம் எடுத்திருக்கு, யார் யார் வராங்க பார்ப்போம் சார். சில்லறை இல்லைங்க சார். ஓ, வாப்பா வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பேப்பர் காலைல பார்த்தேன் சார். ஆமா ஆமா, போட்டோட பார்த்த உடனே ஒரு மனசுல ரொம்ப திருப்தியா இருந்தது சார். என்ன, அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டாங்க, பச்சை கலர் போட்டாங்க, போட்டோ வந்தது இப்படி கை வச்சிருக்கா மாதிரி களம் இல்லை, நல்லா நல்லா இருந்தா. எனக்கு விளம்பரம் பிடிக்காது, என்னோட படமே போடாதங்கிறேன். ஆனா மக்கள் தெரியாம போய் வேற எங்கன்னா போய் ஏமாந்துடுறாங்க. எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்காது அவ்வளவுதான். இப்ப தொலைஞ்சு போன பொருள் எல்லாமே தரீங்க. ஆமா, இப்போ என் பொருள் ஒன்னு தொலைஞ்சதுன்னு அந்த லிஸ்ட்ல பாக்கும் போது இருந்தது சார். அதான் சார் இருந்ததா, என்னது உங்களுக்கு? சைக்கிள் அவ்வளவுதான், விடுங்க, இருக்கு வந்துருக்கு, அதெல்லாம் இருங்க, எடுத்துக்கிடுங்க. இப்போ நாங்க வந்து 10 பைசா வாங்குறோம். இப்போ காணாமல் போனது அவன் எவனோ ஒருத்தர் எங்கே இருந்தால் கொடுக்குற சார், இது கிடச்சிது சார், உரியவங்களுக்கு சேர்த்துறதுன்னு கொடுக்குறான். நான் அதை வாங்கி இப்படி கொடுக்குறேன். என்ன ஆஃபீஸில் ஏசி போட்டு, ஓ வந்துருக்கு ஏசியில், ஏசி போட்டிருக்க, அதுக்கு பணம் கட்டணும், இதை பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து 10 பைசா உங்ககிட்ட வாங்குறது கிடையாது. எதுக்குயா, சேவையாக செய்துட்டு போகிறோம், ஆண்டவன் இருக்கான். ஆனால் டொனேஷனும் ஒன்று கொடுக்குறோம் சும்மா, இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்காக. இப்போ உனக்கு முன்னாடி டிவி காணும்னு ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஒன்று இருந்தது டிவி, அது கொடுத்தாரு, மொத்தம் 15 லட்சம் டொனேஷன் சார். 15 லட்சம்டா, என்ன டிவி சார் அது? 14 இன்ச் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அதை காணும் தான் கிடைச்சி கொடுக்குறா. எப்படி சார் இவ்வளோ அமௌண்ட் டொனேஷன் கொடுத்தாரு? நீ பாரு, அந்த டிவியோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். ஆமா, ஆனா 15 ஏன் கொடுத்தாரு? எனக்கே சாக்கு சார், எனக்கு வேணா சார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சேவை மனப்பானம் நடத்துற நிறுவனம் நீ ஒருத்தந்தாயா, நல்லா நடத்திட்டு பா கழுத அப்படின்னு விட்டாரு. நீங்க எவ்வளவு தருவீங்க சார்? இவ்வளவு அவர் கொடுத்திருக்காரு, நீங்க சேவை மனப்பான்மை இதுங்க கவுண்ட் பண்ணி தரேன் சார். கவுண்ட் பண்றது என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குல்ல சார்? 50,000 ரூபாய் இருக்கு சார். அவ்வளவுதானா? பரவாயில்ல விடுங்க, 50,000 பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க பேர்ல 50,000 போட்டுரு. உங்க பேர் என்ன? பேர் கோதண்டன். ஓகே, கோதண்டம், 5,000, 50,000மா. மா, நான் தான் பேசுறேன். இது சைக்கிள் காணும் வந்தார் இல்லையா, அவருக்கு சைக்கிளை கொடுத்துருவோம். ஆமாம்மா, அவர் டொனேஷன் 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, இன்னொரு 50,000மா. இல்லைம்மா போதும் சார், ரொம்பலாம் வேணாம் வேணாம் வேணாம். இல்லைம்மா, 50,000 போதும்மா, அவர் பேரில் போட்டுக்க. அவர் பேரில் ஒரு சலான் போட்டு கோயிலில் ஒரு அவருக்கு ஒரு அல்வா மாதிரி ஒரு 101 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆமாம்மா, சொல்லுங்கள், என்ன காணும் வந்தீங்க? சைக்கிள் காணும் சார். சைக்கிள் கிடச்சிருக்கு, அடையாளம் நல்லா தெரியுமா? தெரியும் சார. தெரியுமா? சொல்லுங்க, சைக்கிள் எப்படி இருக்குன்னா, உங்க உங்க சைக்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ப்ளூ கலர் சீட் போட்டிருக்கோம் சார். ப்ளூ கலர் சீட், ப்ளூ கலர், வெரி குட், இருக்கு இருக்கு இருக்கு. வேற பெடலு? 2 பெடல் சார். என்னென்ன பக்கம் இருக்கும்? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு சார். வெரி குட், ரைட் சைடுல ஒரு பெடலு, லெஃப்ட் சைடு. வேற 2 ரிம்மு சார், வீலு. வீலு வீலு வீல் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலர் சார், சில்வர் கலர் சார். சில்வர் கலர், அதில் ஏதாவது மண்ணு பட்டிருக்கு, லைட்டாக மண்ணு பட்டு. ஆமாம் சார், தூச்சி கழுவில் மண்ணு பட்டு. கரெக்ட் கரெக்ட், 2 வீல் இருக்குது, லைட்டாக மண்ணு பட்டிருக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? பிரேக்கு, அந்த பிடிக்கல லீவர். வீலுக்கு மேலே ஏதாவது இருக்கா? ஆ, டயர் டியூப் சார். டயர் வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமா? டயர் வெளியே இருக்குது சார், டியூப் உள்ளே இருக்குது சார். கரெக்ட் கரெக்ட், நீங்கள் போய் சொல்லலாம், நீங்கள் போய் சொல்லலாம். உண்மையாக வால்டி கூட இருக்குது சார், அதில் வால்டி இருக்கும், வெளியே இருக்குது. அந்த வால்டி கருப்பாக இருக்குமா உள்ளே அந்த வால்? ஆமாம் சார. கரெக்ட், வெரி குட் வெரி குட். 2 வீல் இருக்குது, 2 டயர் இருக்குது, ஒரு சீட் இருக்குது, ப்ளூ கலர் சீட்டு அதுக்கு மேலே இருக்குது, ரைட்டு ஓகே. ஹேண்டில் பேர் இருக்கா? ஹேண்டில் பேர் இருக்கு சார், அதில் லிவரில் கூட கிரீன் கலரில் 2 கிரீன் கலர் இருக்கு இருக்கு இருக்கு. அதை பிடிச்சா என்ன ஆகும்? பிரேக் இருக்குது சார், பிரேக் இருக்கு. ஓகே, பெல் இருக்கு சார், அதில் பெல் இருக்கு.
பெல் இருக்கு, வெரி குட் வெரி குட், பெல் இருக்கு, கரெக்ட்ப்பா. ஸோ உண்மையிலே சொல்ற, நீ கொடுத்த அடையாளங்களும் நாங்க பேப்பர்ல படிச்சது இல்ல இல்ல சார். ஏன்னா நீ உண்மையிலே ஏமாத்தல, உன் முகத்தை பார்த்தா தெரியுது, முகத்தை திருப்பி முகத்துல பார்த்தீங்கன்னா மூணு குத்தி வச்சு எவ்வளவுமே ஏமாத்த மாட்டான். சைக்கிள் வாங்கிக்கிறியா சார்? சைக்கிள் இது கடையில் தர்றீங்க? சைக்கிளா? ஆமா, இது கடையில் எப்படி சார் சைக்கிள் எடுக்கிறேன்? என்ன சார் இது? இது பெல்லு பா, தெரியாத உனக்கு? இது பெல்லு சார். சைக்கிள்ங்க பெல்லு இருக்கியா? ஆமா, இப்போதைக்கு வரைக்கும் பெல்லு தான் கிடைச்சிருக்கு. நீ விட்டு இருந்த இடத்துல சைக்கிள் ஹேண்டில் பேர் சீட்டு வீலு எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். இது மட்டும்தான் இருக்கு. நீ என்ன பண்ற? இதை வச்சுக்க. சரி, இதை நீ கையிலே பிடிச்சிக்க முடியுமா? முடியாது சார். ஒரு ஹேண்டில் பேர் வாங்கிக்க, அதில் பிக்ஸ் பண்ணிக்க. ஹேண்டில் பேர் எங்க வைப்ப? வண்டி பாடியில ஃப்ரேம் முக்கோணமா இருக்கும் இல்லையா, அந்த வாங்கி அதில் பிக்ஸ் பண்ணிக்க. அதை மட்டும் தனியாக இருந்தால் எப்படி? அதுக்கு மேலே சீட்டை போட்டுக்க. பின்னாடி யாராவது நீ தனியாக போனால், யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உட்கார வச்சு போனோம்ல, பின்னாடி கேரியர் வாங்கி போட்டுக்க. எதில் ஓடும்? வீலில் தானே ஓடும். வீலை வாங்கி போட்டுக்க. வீலுக்கு பக்கத்தில் டீ பூ டயர் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்க. காற்றை ஃபுல்லாக அடிச்சுக்க. அவ்வளோதான் சைக்கிள். சைக்கிள் கிடச்சிருச்சு, அப்புறம் பேசிக்கிறேன். அடுத்தால யார் என்ன காரணம்னு வந்திருக்கீங்கம்மா? ஆமாம்மா, எதை இருக்கிறது? வீடா? வீடு ஒன்று கிடச்சிருக்கு. ஆ, தர தர, வா 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 வா. சொல்லுங்க. நிறைய கஷ்டம் இருக்கேன், சம்பளம் போட்டு தரேன். வரையா வரன் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒரு போனர் எதிர்க்க உட்கார, எந்திரி. அதாவது கண்ணை தொடச்சிக்க. வரன் எல்லாம் சிரித்த மாதிரி பேசணும், அப்பதான் நம்ம பணத்தை வாங்கி போட முடியும். ஓகே, இந்த பக்கம் வந்துரு, கஸ்டமர் வர வைக்க போறேன். அழப்படாது ஐயே, அழ அம்பது. ஹலோ, என்ன சார் அம்பது? நீங்க ஆமா ஆமா, இல்ல இல்ல, என்னதா? சரி 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 சரி, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு. பத்தியா பழத்தை நிற்கணும் பத்தியா, அதுக்காக தான் டைவர் பண்ணுறேன். சைலண்டாரு. ஆமாம், ஸ்டேரிங் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு, அடிச்சிருக்கு. காருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறேங்க, வரட்டும் பார்த்துக்கலாம். ஆ சொல்லுப்பா. என்ன சார் இது? கண்ணாடிப்பா, கூலிங் கிளாஸ் கண்ணாடி. 20 ரூபா கூட போவா சார்? இது கூட தேடி கொடுப்பீங்க? பொருளை அதுக்கு உண்டானவங்ககிட்ட ஒப்படைக்கணும், நியாயமாக நடந்துக்கணும் சார். நீங்கள் நான் இதுக்காக பணம் வாங்குறேன்? இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட நடத்துற நிறுவனத்துக்கு பணங்கள் மற்ற இடத்துல இருந்து வரணும், தேவை. அடுத்த ஆளை கூப்பிடுங்க, பெல் அடிச்சு கூப்பிடு. வேலைக்கு சென்றல இப்படி அடிச்சா எவன் பெல்? ஒரு பெல்லையே அடிக்க ஒழுங்கா தெரியல உனக்கு. இப்படி கையை உள்ள விட்டுட்டு சார், வாங்க 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 சார், வாங்க வாங்க சார், வாங்க சார, வாங்க. ஓகே சார். டேய் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கட் சார். சரி சார், என்ன காணும்னு வந்திருக்கு? என்னோட சீலிங் ஃபேன் காணும் சார். சீலிங் ஃபேன் கிடைச்சிருக்கு ஒன்று? அப்படிங்களா சார்? ஆமா, கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப வெரி குட் சார், வெரி குட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நாங்கள் வந்து மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கோம். ஓகே ஓகே சார். சத்தம் போடாமல் இருக்கணும் புரியல. இவன் நம்ம கொஞ்சம் பிஏ லைட்டாக ஆரம்பிட்டல, அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபேனை காணும். சரி, இப்போ நாங்கள் ஃபேனுக்கு உண்டான பைசா வாங்க மாட்டோம் சார். நல்ல நிறுவனமா இருக்கு சார் இது. ஆமா, ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் டொனேஷன் கேட்பேன். டொனேஷன் உங்க விருப்பப்படுறதுதான். டொனேஷன்னா பணம், டொனேஷன் ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இலவசமா மக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? கரெக்ட் சார், நல்ல சமூக சேவையா பண்ணிக்கலாம். அதனால உங்களால முடிஞ்சது, ஏன்னா நீங்க கொஞ்சம் லைட்டா வசதியான ஆள் மாதிரி தான் தெரியும். இப்ப போன வாரம் சேவிங் பண்ற பிளேடு காணும்னு தொலைஞ்சு வந்தான், எடுத்து கொடுத்தேன். அவன் 75,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு போனான்.
சேவிங் பண்ண பிளேடுக்காக 75,000 பிளேடு கொடுக்கோங்க. என்னுடைய இந்த நடத்தையை பார்த்து சமூக சேவை செய்த பார்த்து கொடுத்தா உங்களை மனசை பார்த்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஃபேனு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. நீங்க கொடுங்க. என்னன்னு பாக்கெட்ல இருந்து Actually, I don't have your money. கிடைச்சிடும். நீங்க ஏமாத்தல, பொய் சொல்லல. ஏன்னா பொய் சொல்ற ஆள் கிடையாது. இது கழட்டி கொடுத்தீங்களா? அப்பமா சரி வேணாம் விடுங்க, ஏன்னா போதும் இது. ஓகே, உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து எல்லா அடியிலும் தான் எடுப்பார். ஹெலிகாப்டரே ஒன்று சார். நான் ஃபேன் எங்க தம்மா தொலைச்சேன்? எங்க தொலைச்சிங்க? மதுரையில் தொலைச்ச. எங்க தொலைச்சா? நாங்க எங்களுக்கு வந்துருச்சு. நீங்க வந்துருச்சா? வாங்கிட்டு போங்க. அடுத்து உங்க பொருளுக்கு நாங்க வந்து ஆசைப்பட மாட்டப்பா. என்ன சார் இது? இது இந்த ஃபேன்ல நீங்க அந்த கனெக்ஷன் பண்ணீங்களா? பிளக்கு? ஆமா, அந்த பிளக்கு. இதை வச்சு நான் என்ன பண்றது? அது மட்டும் தான் கிடைச்சது எங்க கைக்கு. மீதி எல்லாம் வரும். சைக்கிள் ஒருத்தருக்கு வந்தது, அப்படிதான் பெல்லு மட்டும் வந்தது. மீதி எல்லாம் வரும்னு சொன்னான். இல்ல, அது மாதிரி உங்களுக்கு வரும். இல்ல இல்ல சார், சார்பா சொல்றேன். அதாவது இது கிடைச்சிச்சு சார். உங்களுக்கு இதுக்கு என்ன வேணும்? ஒயர் வேணும். ஒயருக்கு அப்புறம் என்ன வேணும்? ரெக்க வேணும். அப்புறம் ரெக்க வாங்கிக்கங்க. அப்புறம் அது நிக்கிறதுக்கு ராடு போட்டுங்க. அப்புறம் ரெண்டு கப்பு போடுங்க. எத்து ஃபிட் பண்ணுங்க, சுவிட்ச போடுங்க, ஓடும். அவர் யார் சார்? அரலூசு சொன்னேன்ல, லைட்டா அரலூசு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா அரலூசா இருந்தாலும் சொன்னாலும் உண்மைதான். இதை வாங்கிக்கோங்க. இதுல இருந்து ஒரு நீங்க வந்து உங்களோட சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து மேல சீலிங்க்கு ஒரு 4 மீட்டர் தேவைப்படுமா? அந்த 4 மீட்டர் சிறுக்கு ஒயரை வாங்கிக்கோங்க. இதுல கனெக்ஷன் பண்ணி சீலிங் கொண்டு போயிருங்க. அங்க சொன்ன மாதிரி ராடு வாங்கி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணீங்க. இதை பிளக்ல போட்டுங்க, ஃபேன் ஓடும். இதெல்லாம் கொண்டு போற ஃபேன் எப்படி வாங்குறது? கடையில தான் வாங்கணும். அதுக்கே உங்ககிட்ட வந்தா நீங்க போறியா? நம்மளோட சேவை வந்து மக்களுக்கு தேவை. கண்டிப்பா வேலைக்காரனும் மதிக்கணும். வேலைக்காரன் தான் முக்கியம். அவங்க தான் பேசி எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. இல்ல, ரொம்ப நேரம் நின்னு உக்காந்த. இல்ல, நானும் பாக்குறேன். அவ வந்து ரொம்ப பக்கம் வாடா, வாடா அந்த பக்கம். ஏண்டா உக்கார வச்சு பேசுறதா? உங்களுக்கு மரியாதையாவே இருந்து கரெக்ட். நல்ல விஷயம் தான். அதாவது வந்தப்போ கஷ்டம். முன்னே எதுக்காக வேலைக்கு சேர்த்தேன்? உன்னோட 50,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. அதை மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் நீ திமிரு தனாட்டா பேசினால இனி 2 மாதம் உங்களுக்கு வித் அவுட் பேமெண்ட்டில் வேலை செய்யணும். அதுக்கே நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். என் வீட்டுல 4 ஃபேன் இருக்கு, வரீங்களா? அந்த ஃபேன்ல உங்க ரெண்டு பேரும் மாட்டினா சரியா போயிடும். என்னையே மாட்டணும்? நீ தானே இந்த கோல் மாதிரி எல்லாம் பாக்குற. அடுத்து வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. டொனேஷன் எவ்வளவு வந்துருக்கீங்க? உட்காரு. பதறல, நான் பார்த்து பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க. அப்படியே ரொம்ப நன்றி. என்ன காணம்னு வந்திருக்கீங்க சார்? மாச கடைசி. அதுதான் காணம்? இல்ல இல்ல, அக்கௌண்ட்ல இருந்தது 500 ரூபாய் தான் சார். சரி, அது எடுத்துட்டு வந்தேன், பர்சோட காணாம போச்சு. 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. சூப்பர், கிடைச்சிருக்கு. இல்ல, அது அங்க அடையாளங்கள்ல சொல்றேன். ஏன் அவசரப்படுறீங்க?
இப்போ எதுவா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு காணாம போன பொருளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் திருப்பி தரோம். அதுக்கு 10 பைசா வேணாம். ஐயோ ஆமா ஐயோ 10 பைசா கை நீட்டி வாங்க மாட்டோம். அதுதான் சார் இங்க வந்துக்கிறது சேவை மனப்பான்மையோட. இங்க வேலை செய்யற நாதாரி பயிர்களை சம்பளம் கொடுக்கணுமே, எனக்கு வேணாம் சம்பளம் கொடுக்கணுமே. அதுக்கு டொனேஷன் நீங்களா இந்த மாதிரி சேவை மையம் வச்சு பண்றது ஏதாவது டொனேஷன் 1.5 லட்சமோ 2 லட்சமோ? ஏ பாவம் சாரா, என் பயமுறுத்துல ஒரு 30,000 கூட தான் கொடுக்கணுமே. போன வாரம் செருப்பாணி 4 தொடச்சு விட்ட வரேன், அவன் வந்து வாங்கிட்டு போனான் 40,000 கொடுக்கணும். அந்த பொருளை திருப்பி கொடுத்த மகாராசா இவர் தானே இந்த கம்பெனி நல்லா நடக்கட்டும். நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? ஒரு 300 ரூபாய் இருக்கும் சார். 300 ரூபாய் பழகி தெரிஞ்சு சார். வேணா 10 பைசா கொடுத்தாலும் நாங்க அதை சேவை மனப்பான்மோட ஏத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு வேணா டொனேஷன் 300 ரூபாய் சரி விட்டு தள்ளு. ஏன்னா விடு விடு பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் கம்மியா கொடுத்தா கேட்டா உன்ன கேட்க மாட்டேன். செருப்பாலேயே அடி. சார் இப்ப வந்து உங்களுக்கு 500 ரூபாய் இப்ப சொல்லுங்க சார். அதாவது ஒரு நிமிஷம் சார், 300 ரூபாய் தானே கொடுத்தேன். சரி சொல்லுங்க சார், 500 ரூபாய் காணும் அடையாளம் சொல்லுங்க. 15 மொழியில இருக்கும் சார். சரி அந்த அமௌண்ட் பேரு. ஆமா போட்டு சைட்ல போட்டுருந்ததா? நடுவில் போட்டிருக்கோம். நடுவில் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 5 இடத்துல அந்த அமௌண்ட் வந்து குறிப்பிட்டிருக்கும். எவ்வளோன்னு? 500. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் கலரில் கலந்துருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் வந்து அங்க அடையாளங்க. இதெல்லாம் அங்க அடையாளம்ல அதனோட அடையாளம். அங்க அடையாளம்னா உங்க உடம்புல இருக்கிற அங்கம் தான் அங்கம். சிங்கம், அதில் சிங்கம் கூட இருக்கும். ஆக இவ்வளோ அழகாக பேசுங்க. ஆனால் இங்கே கிடைச்சது 500 ரூபாய் கிடையாது. நீ சொல்றது 1 500 ரூபாய் நோட்டு, அதாவது 100 ரூபாய் இருக்கு. 500? புதுசா இருக்கும். 3 தாள் வந்து பழசா இருக்கும். ஏடிஎம்ல எடுத்தது. ஏடிஎம்ல எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் புதுசா தான் வரும். இல்ல 500 ரூபாய் வரும். பேங்க் காரை எப்படி போறோம்? பார்த்த கை கொடுக்க. ஆனா இங்க கிடைச்சது 500 கிடையாது, அவசரப்பட்டு 500 ரூபாய் ஒன்னா கிடைச்சு தொலைச்சவன் 2500 ஒன்னா தொலைச்சிருக்கான். இல்லன்னா உனக்கு கொடுத்துருப்பேன். தப்பா நினைக்காதீங்க தம்பி. உங்களது அது மாதிரி 500 ஒன்னு 300 ரூபாயும் குடுத்துறேன் சார். நானு நீ என்ன தயா கொடுத்த உங்களுக்கு உங்களுக்கு சேவை மனப்பான்மையோட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனுப்பிடு. சேவை மனப்பான்மையோட பண்ணும் போது இதெல்லாம் ஒரு டொனேஷன். போயிட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு 2 நாள் சாப்பாடு இந்த காசு குடுத்துருவாங்க. அதுதான் சார் அனுப்பிடு. அடுத்த உங்களுக்கு சார் டொனேஷன் சார். போங்க. கமிங். அவர் கை கொடுக்கணும். என்ன தொலைஞ்சு போச்சு உங்களுக்கு சார்? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இமயமலையில பேசிக்கிறாங்க சார் உங்களை பத்தி. சார் பேசினாரு அவர் அங்க சொல்லிருப்பாரு. அந்த இப்படி கை வச்சுட்டு போட்டோ எங்க சார்? எங்க சார் போட்டோ? ஸ்டூடியோல தான் எடுத்தோம். விளம்பரம் எனக்கு பிடிக்காது. விளம்பரம் எனக்கு பிடிக்காது. அழகா இருந்தனா சார்? அழகா இருந்தனா? நீங்க பொண்ணா பிறந்தது லவ் பண்ணி இருப்பேன் உங்களை. இந்த உடம்பு எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? உடம்பு எங்க வந்ததுன்னா கடையில போன மாசம் மளிகை கையில ஒரு 2 கிலோ வாங்கினா அதை கைக்கு வச்சுக்கிட்டு யோ உடம்பு எங்க மளிகை வாங்கல சார். அவரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு பொருள் காணும். இப்ப டொனேஷன் கொடுக்கணும். என்ன பொருள் காணும்? அவன் தான் அப்படி நீ பண்ற தம்பி. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன காணும் பாவம்? நேத்து ஊருக்கு போனா சார். போயிட்டே இருக்கும் போது சரிப்பா நான் சொல்லிடுறேன். ஏண்டா
திறந்து ரெண்டு பக்கம் பிளாக் பண்ணிருக்கீங்களா? டே இங்க என்னடா நான் சொல்றா டே சொல்லுப்பா. என்ன இங்க வீட்ல பாட்டியா தாத்தா ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யாரு சார்? நான் பன்னீர்செல்வம் பேசுறேன், ஆவடியில இருந்து. சரிங்க சார். என் பையன் ஒருத்தன் காணாம போயிட்டான். ஐயனா, என்ன வயசு இருப்பான் சார்? வயசு ஒரு 24-25 இருக்கும் சார். பேர் என்னன்னு தெரியுமா? பேர் வந்து ஆனந்த் சார். உயரமா இருப்பான், மானரமா இருப்பான். சரி சரி சரி, லூஸ் மாதிரியே பண்ணி நிற்பான் சார் அவன். ஆமாங்க ஆமாங்க, நீங்க வந்து வாங்கிங்க. இங்க பையன் நம்ம வந்து வாங்கிக்கவா? ஆமா சார், இருக்கான்ல உயிரோட? உயிரோட தான் இருக்க சார், வந்து வாங்கிக்கங்க சார். டொனேஷன் வேணாம் சார் எனக்கு சார். 15 லட்சம் தரேன் நானு. நீங்க 10 பைசா வேணாம், தயவு செய்து எனக்கு இவனே போனா போதும் பாக்குறேன். வெளியே கூட்டு அப்ப வந்த தள்ளி விடுவான். எங்க இருக்கான் முதல்ல? என் கண்ணாடி கண்ணாடி கூட்டு ராஜா. இதே மாதிரி திட்டு வாங்கிக்கோவாயா? பட்டி கழிப்பலாமா? எல்லாம் லூசுங்களா வந்து சேர்றது, என்ன பண்றது? பேசாம சங்கத்தை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி டபுள் .com. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை மற்றும் ஜூனியர் ட்ரவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம்.